இன்றைக்கி தைப்பொங்கல், பொங்கல் வைக்க போகிறேன். ரெண்டு பானை வச்சுருக்கேன், விபூதி பட்டை போட்டு குங்குமம் வச்சுருக்கேன், மஞ்சள் கொத்து வச்சுருக்கேன், இஞ்சி கொத்து வச்சுருக்கேன். இது கஸ்தூரி மஞ்சள், இதெல்லாம் தோட்டத்திலே விளைஞ்சது. இப்போ வந்து பானையில் இப்படி கட்டிடணும். தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன். இந்த உலக்கில் அரைக்காப்படி, இது ஒரு டம்ளர் பச்சரிசி, அதே அளவு வெல்லம் எடுத்திருக்கேன், அப்போ தான் இனிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறது தேவையான நெய். அப்புறம் ஏலக்காய் ஒரு 4-5, சின்ன துண்டு ஜாதிக்காய் வச்சுருக்கேன், சக்கரை பொங்கல். இதை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி போடணும். அடுத்து வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு அதே அளவு ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி சிறு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன், சிறிதளவு கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு நெய். இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன். இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், இதுக்கும் 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பால் எடுத்து வச்சுருக்கேன். வெண்பொங்கலுக்கு 1/2 டம்ளர் பால் விட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க விடுவோம். இது வெண்பொங்கல், அது சக்கரை பொங்கல். ரெண்டு பானையும் ஒரே சைஸாக வைக்கணும். பானை நிறைய பொங்கல் வைக்கணும், குறைவாக வைக்கக்கூடாது. இப்போ சக்கரை பொங்கலுக்கு தனியாக 1 அடுப்பில் பாகு வச்சுக்கிறேன். அப்படியே வெள்ளத்தை போடுவாங்க, இருந்தாலும் பாகு காய்ச்சி வச்சுனாங்க சக்கரை பொங்கல் ருசியாக இருக்கும், கெடாமலும் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், இந்த வெள்ளத்தை இதில் போடுறேன். இப்போ 1/2 டம்ளர் பால் விட்டுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு போடுறேன் வெண்பொங்கலுக்கு. பச்சரிசி போடுறேன். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும், சிம்ல வச்சுக்கணும் அடுப்பை. இப்போ சக்கரை பொங்கலுக்கு அரிசி போடுறேன், தண்ணி கொதிச்சிருச்சு. சக்கரை பொங்கலுக்கு சிலர் பாசிப்பருப்பு போடுவாங்க, ஆனால் நான் போடுறது இல்லை. பாசிப்பருப்பு இல்லாமல் சக்கரை பொங்கல் வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வெண்பொங்கல் பொங்கி வரப்போகுது, பொங்கி வடியணும். அப்போ எல்லோரும் கிராமத்தில் பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அந்த பக்கம் பொங்கி வழிஞ்சிருச்சு, கிழக்கு பக்கம் பொங்கி வழியணும், அப்போ தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம், கேஸ் அணைஞ்சிரும். சிம்மில் வச்சு பொங்கல் பண்ணி எடுக்கலாம். சக்கரை பொங்கலும் பொங்கிருச்சு, கிழக்கு பக்கமாக பொங்கி வழிஞ்சிருச்சு, அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். வெண்பொங்கல் நல்லா வெந்துருச்சு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், கல் உப்பு. நல்லா கிளறி விடணும், கல் உப்பு நல்லா கரையணும். இறக்கி வச்சு அப்புறமே தாளிச்சு கொட்டலாம். சக்கரை பொங்கலும் நல்லா வெந்துருச்சு,
இப்போ இந்த பாகை வடிகட்டி அதில் ஊற்றலாம். முதல்ல ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கிறேன், அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும், இனிப்பு தூக்கலாக தெரியும். ஆறினோடனே நல்லா கெட்டியமாக இறுகிடும், முன்னாடி தளர்த்தியாக இருக்கணும். இப்போ சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டணும். இப்போ சிறிதளவு நெய் விட்டுக்கிறேன், இந்த ஒரு துண்டு ஜாதிக்காயை வறுத்துக்கிறேன். ஜாதிக்காய் வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்தது இந்த நாலு ஏலக்காய், இது கூட லேசாக வறுத்துட்டு போடலாம். ரெண்டுத்தையும் பொடி பண்ணி சர்க்கரை பொங்கலுக்கு போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு நெய் விட்டு முந்திரி வறுத்து போடுறேன். வேணுங்கிற அளவு நெய் விட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, இந்த நெய்யோடு இதில் விட்டுறேன். இப்போ அடுத்தது வெண்பொங்கல் தாளிக்கிறேன். இப்போ மிளகு போடுறேன், அடுத்தது ஜீரகம் போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூப்பிலே வறுத்துக்கலாம். இது வெண்பொங்கல். ஜாதிக்காய் ஏலக்காயும் இடிச்சிட்டேன், இப்போ சர்க்கரை பொங்கலில் போடுறேன். விருப்பப்பட்டால் ஜாதிக்காய் போட்டுக்கலாம், ஜாதிக்காய் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ருசிக்காகவும் மணத்துக்காகவும் போடுறேன். தைப்பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெடி. இப்போ கூட்டு பண்ண போகிறேன். நாட்டுக்காய் பொங்கலுக்கு கூட்டு பண்ணுவாங்க. நாட்டு காய்கறி, இங்கே 7 காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், மொச்சக்காய், மொச்சப்பருப்பு. இது 7 காய் நாட்டு காய்கறி போடணுங்க. நான் வெறும் நாட்டு காய்கறி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். விருப்பப்படுறவங்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒத்தப்படையில் 7 காய், 9 காய், 11 காயின்னு போட்டு கூட்டு வைப்பாங்க. கூட்டு வைக்கிறதுக்கு எல்லா காயும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா தான் கூட்டு நல்லாயிருக்கும் பொங்கலோட சாப்பிட. கூட்டுக்கு வறுத்து அரைக்கிறது தேங்காய் 4 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 மிளகாய் வச்சுருக்கேன். காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் 2 மிளகாய் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். காயை இப்போ மூடி வைக்கிறேன், அது கொஞ்சம் 10 நிமிஷம் வேகட்டும். வறுத்து அரைக்கிற பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், மிளகாய். தனியா போடுறேன். தனியா வாசனை வந்தோடனே தேங்காயை போட்டு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். தேங்காய் போடுறேன்.
வச்சு இதை ஆற வச்சு விழுதாக அரைச்சிக்கலாம். காய் வெந்துருச்சு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். புளி, நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி விடுறேன். இப்போ அரைச்ச விழுத போடுறேன். காய்க்கு தகுந்த உப்பு போடுறேன். இது நல்லா கொதிக்கணும், அந்த புளி பச்சை வாசனை போகணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கி தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிடுச்சு, அடுப்பை அணைச்சிட்டு இந்த ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் இப்போ கூட்டு கொதிச்சிருச்சு. கூட்டை அணைச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். இப்போ பொங்கலுக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நாட்டு காய்கறி கூட்டு, ஏழுக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்க.